ஆலயமாம் ஆலயம் அது அன்பான சண்முகநாதன் ஆலயம் சத்குருவின் ஆலயம் மனமயக்கம் போக்கும் ஆலயம் சத்குருவின் ஆலயம் மனமயக்கம் போக்கும் ஆலயம் ஆலயமாம் ஆலயம் அது அன்பான சண்முகநாதன் ஆலயம் திருவருளை வேண்டிக்கிட்டு திருவள்ளூரை நோக்கி கொண்டு மனமதை அடக்கிவிட்டு மணவாள நகர் வழி கண்டு கொண்டு மனமதை அடக்கிவிட்டு மணவாள நகர் வழி கண்டு கொண்டு நல்ல கேள்வியா கேளுங்க, கண்டதை கேட்காதீங்க, உங்களை பத்தி கேளுங்க, கடவுளை பத்தி கேளுங்க. எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம்பா. உலகத்தில் உள்ள அத்தனை சீடர்களுக்கும் அத்தனை பக்தர்களுக்கும் என்னுடைய சார்பிலையும் ஆசிரம சார்பிலையும் பிரம்மசூத்திர குழு சார்பிலையும் எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம். பல வணங்கி நன்றி சொல்கிறவங்களுக்கெல்லாம், எல்லாரும் நல்ல விஷயத்தை அடையணும், நல்ல கடவுளை போய் அடையணும். கடவுளுக்கு ஜாதி மதம் கிடையாது, மனுஷனுடைய உயிருக்கும் ஜாதி மதம் கிடையாது. உடலுக்கு தான் ஜாதியும் மதத்தையும் வச்சுன்னுக்குறோம். அதை மறந்துடுங்க, உயிரை நினைங்க, இறைவனை நினைங்க, இறைவனோடு சேர வழி தேடுங்க. அதுக்காக தான் இவ்வளோ பேசினுக்கிறேன், இவ்வளோ வருஷமாகவும். இதை உணர்ந்தவங்க சில பேர் வந்துடு, நிறைய பேர் வந்துடா வராங்க. சில பேர் வந்து உபதேசம் வாங்குறாங்க, ஒரு உபதேசம் ரெண்டு உபதேசம் வாங்கும்போது மனம் மாறும்போது ஓடி போயிடுறாங்க. அதை பற்றி நான் கவலைப்படுறதே கிடையாது. யார் கரையேறணும், இறைவனுடைய அருள் யாருக்கு இருக்குதோ அவன் நிச்சயமாக எல்லா உபதேசையும் வாங்குவான். அந்த நம்பிக்கையில் தான் இன்னும் பேசினுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். சொல்லுங்க சாமி. நாகின் நுனிகள் நடுவே சிவரிடில் ஜீவனும் எங்கே சிவனும் உறையும் இடமும். ஆமாம். அப்போ அந்த இடத்த தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் உடம்புல எங்க அடிப்பட்டாலும் செத்து போடுறாங்களே, அது எப்படி சாமி? ஜீவன் அங்கே தான் இருக்குன்றான். ஜீவன் அங்கே தான் இருக்குது, காலில் அடிபட்டது. கால் சொல்லிச்சு அவங்ககிட்ட எப்போ நான் சாமி காலில் அடிபட்டு போச்சு சாமி, கால் நோ சாமின்னு சொல்லிச்சா? எது சொல்லுது? மூளை சொல்ல சாமி, மூளை செத்து பண்ணும் தலையில் மூளைக்குது. எல்லாரும் மூளை எடுத்துட்டான். என்கிட்ட ஒரு சீடர் வந்தார், அவர்கிட்ட அதில் பேசணும். அறிவு தான் சொல்லுவோம் சாமி, அப்படி தானே? அப்படி இருக்கட்டும். அவர் என்னை கேட்டார், விஞ்ஞானம் சொல்லுது மனிதனுடைய செயல் எல்லாத்துக்கும் அடிப்படை பேஸ் வந்து மூளை அப்படின்னு விஞ்ஞானம் சொல்லுது. அப்போ நான் சொன்னேன், அடிப்படை பேஸு விஞ்ஞானம் சொல்லட்டும், சொல்ல பண்ணப்பட்டோம். ஒருத்தன் நடமாடினுக்கிறான், அவன் சொல்கிறது விஞ்ஞானம் சொல்லுது. ஒருத்தன் செத்து போய் படுத்து போய் படுக்க வச்சுக்குது, அவன் தெல்லாம் மூளையை அப்போ எடுத்துட்டாங்கன்னு. மூளை இருக்குது, இருக்குது, ஏங்க இல்லையா? அப்போ அதை ஏற்கிறதுக்கு ஒரு பொருள் வேணும். நீ வீட்டில் மீட்டர் பாக்ஸு டியூப்லைட்டு டிவிலு எல்லாம் போட்டு வச்சுக்கிற, ஆனால் கரண்ட்டு ஒன்று வரணும், அது வந்தால் தான் வீட்டில் இருக்கிறதெல்லாம் வேலை செய்யும். கரண்ட்டுன்னு ஒன்று இல்லைன்னா வீட்டில் இருக்கிறது ஒன்றும் யூஸ் ஆகாது. அது மாதிரி ஆன்மான்னு ஒன்று இல்லைன்னா மூளைன்றது ஒரு நயா பைசா கூட உதவாது. கரண்ட் இருக்குது, ஆனால் மெயின் சுவிட்சு நீங்கள் மேலே சொல்லிட்டீங்க. ஆமாம், மேலே தானே இருக்கிறான், கீழே வாக்குறான். நீ கீழேக்கிறான், அவன் மேலேக்கிறான் இருக்கிறான். அவன் மேலேக்கிறதால அவனுக்கு ஆ பேர் ஆண்டவன், நம்ம கீழேக்கிறதால நமக்கு பேர் மனுஷன். கரெக்டு தான், ஜீவன் இருக்க இடத்துல அது ஒன்றுமே ஆகலை, அடிப்படையில் எதுவும் பண்ணல. ஒன்றும் படவானவ, உடம்பு ஃபுல்லாக உணர்வு இருக்குது இல்லை, உணர்வு இருக்கிற இடம்லாம் உயிர் இருக்குது இல்லை. இப்போ பேராலிசின்னு ஊந்து போகுது, இங்கே வெட்டினாலும் தெரியல அடிச்சாலும் தெரியல. அப்போ இன்னும் இல்லைங்க, உடம்பெல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் உயிர் இல்லை. அங்கே உயிர் இல்லாததால உணர்வு இல்லை. எங்கெல்லாம் உயிர் இருக்குதோ அங்கெல்லாம் உணர்வு இருக்குது. அப்போது அந்த உயிர் எங்கே ஓட்டை உழுதோ எங்கே அடிப்படுதோ அது வெளியேறி போகுது. வெளியேறி போகும்போது அவங்க உயிரும் அதோடு சேர்ந்து தான் போகுது. அந்த ஜீவனும் அங்கே தான் இருக்குது. எல்லாம் மூப்பொருளும் ஒன்று சேர்ந்துடும் அடிப்பட்டு அவன் சாவர நிலையில்.
சாவறதும் ஒரு கட்டாயம். அப்போ அப்படி தான் சாகணும். வண்டியில் மாட்டிக்கிறான், எத்தனையோ பேர் போயிச்சுக்கிறான், சும்மா வண்டி போய் இடிக்கு திணிக்க சேர்த்து போயிடும், சேர்த்து போயிடுறான். அப்போது அவனுடைய அதிர்வு தான் காரணம். அந்த அதிர்வில் தான் இந்த முப்பொருள் ஒன்று சேர்ந்து வெளியே போயிடுது. அதனால் உயிர் வந்து இது எப்போ நீ பார்ப்ப அப்படின்னா, மௌன உபதேசம் வாங்குறப்பார், அப்போ பார்ப்ப உன் உயிர் எப்படி இருக்குது, எங்கே இருக்குது, என்ன பண்ணுதுன்னு அப்போ தான் தெரியும். இப்போல்லாம் தெரியாது. எத்தனை உபதேசம் வாங்கியிருக்கிறீங்க? ஒன்று தான் சார். ஒன்று வாங்கிட்டா சாமி இவ்வளோ பெரிய விஷயத்தை கேட்டுங்கிறீங்க. ஒன்றாம் கிளாஸ் படிச்சு நீ எம்ஏல இருக்கிற விஷயத்தை கேட்குறீங்களே சாமி,